குரு பரம்பரையிடம் ஆச்சாரியாளின் பக்தி. சம்பிரதாயமாக வந்த ஒரு குரு பரம்பரை என்றால் அதனிடம் அவருக்கு சொல்லி முடியாத மரியாதை. மூலத்திற்கு அதிகமாக அவர் பாஷ்யத்தில் போவது ரொம்பவும் அபூர்வம். முன்னையே சொன்னேன், ஆனால் அப்படி ஒன்று நம் டாபிக் விஷயமாக அவர் அத்தனை உபனிஷத்திற்கும் பாஷ்யம் எழுதி முடிக்கிற போது செய்திருக்கிறார். தசோபனிஷத் என்று 10, ஈஷாவாசியத்தி வாசியத்தில் ஆரம்பித்து பிருகதாரண்யகத்தில் முடிவதாக அவர் தேர்ந்தெடுத்து பாஷ்யம் பண்ணியிருக்கிறார். இன்னும் சில உபனிஷத்துக்களுக்கும் அவர் பெயரில் பாஷ்யம் இருந்தாலும் இந்த 10 தான் பிரசித்தமாக சொல்வது. அவற்றில் ஆரம்ப உபனிஷத், அந்த்ய முடிவான உபனிஷத் ரெண்டுமே சுக்லயஜுர்வேதத்தை சேர்ந்தவையாய் இருக்கின்றன. அது இருக்கட்டும். அந்த்ய முடிவான உபனிஷத்தின் அந்த்ய பாகத்திற்கு ஆச்சாரியால் வந்து விடுகிறார். அதில் அத்தனை ரிஷிகளுக்கும் லிஸ்ட் கொடுத்து பெரும்பாலும் அம்மா பேரிலேயே ஒவ்வொரு ரிஷியையும் குறிப்பிடுவதாக முன்னேயே சொன்னேன். முடிக்கும் இடத்தில் அதை மாற்றி புருஷ ரிஷிகள் கிரமத்திலேயே பிள்ளை, அப்பா, தாத்தா, அவருக்கு அப்பா என்று மூதாதைகளை சொல்லிக்கொண்டே போய் பிரஜாபதி பிரம்மன் என்று முடித்திருக்கிறது. அந்த பிரம்மனுக்கு நமஸ்காரம் என்ற நமஸ்கார வாசகத்தோடு உபனிஷத் பூர்த்தியாகிறது. தசோபனிஷத்துக்களுக்குமே அதுதான் பூர்த்தி. இங்கே பிரம்ம என்று இருப்பதற்கு பிரம்மா என்கிற சுவாமி என்றும் சப்த பிரம்மமாகிய வேதம் என்றும் அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். வேதத்தையே ஆதி குருவாக பர்சானிஃபை பண்ணி சொன்னதாக எடுத்துக்கொள்ளலாம். பரபிரம்மத்தில் இருந்துதானே சகலமும் உத்பவித்திருப்பது, அதனால் அந்த பிரம்மம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இங்கேதான் ஆச்சாரியால் பார்த்தார், அந்த ஆதி குருவுக்கு மட்டும் நமஸ்காரம் சொல்லி உபனிஷத் உபதேசத்தை முடித்து விடுவதா? அந்த ஆதியிலிருந்து வந்திருக்கிற தொடர் சங்கிலியான குரு பரம்பரை முழுவதற்கும் இந்த பூர்த்தி ஸ்தானத்தில் சேர்த்து சிரித்து ஒரு ஆம்னிபஸ் நமஸ்காரம் பண்ணினால்தானே ஹிருதயத்திற்கு நிறைவு ஏற்படும் போலிருக்கு. சத் சம்பிரதாயத்திற்கு அந்த கௌரவம் தராமல் முடித்து விடலாமா என்று அவருக்கு தோன்றிற்று. அதனால் பாஷ்யத்தின் அந்த்ய வாச்சகமாக பிரம்மணே நமஹ என்று மூலத்தில் முடிவாய் உள்ளதை சொன்ன அப்புறம் நமதத் அனுவர்திப்யோ குருபியஹ என்றும் சேர்த்து விட்டே எழுத்தாணியை கீழே வைத்தார். அப்படியென்றால் பிரம்மமாகிற வேதத்தை அழகாக பின்பற்றி போகிற குருமார்களுக்கு, குரு பரம்பரைக்கு நமஸ்காரம் என்று அர்த்தம். நம்முடைய பிரம்ம வித்யா குரு பரம்பரைக்கே மத்திய மணியாக பிரகாசிக்கும் ஆச்சாரியால் இப்படி குருவந்தனம் பண்ணி உபனிஷத் பாஷ்யத்தை முடித்திருக்கிறார். தைத்திரிய பாஷ்ய ஆரம்பத்திலே மங்கள ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் தமக்கு முந்தி உபனிஷத்துக்களை வியாக்கியானம் பண்ணி கொண்டு வந்திருக்கிற அத்தனை பூர்வகால குருக்களுக்கும் நமஸ்காரம் தெரிவித்திருக்கிறார். அவர்களை நித்தியம் நமஸ்கரிக்கிறேன் என்கிறார். பதம் என்ற வியாக்கரணம், வாக்கியம் என்கிற மீமாம்சா சாஸ்திரம், பிரமாணம் என்ற நியாய சாஸ்திரம் ஆகியவற்றின் அடிப்படையில் அவர்கள் உபனிஷத்துக்களுக்கு அர்த்தம் பண்ணினார்கள் என்ற அவர்களுடைய வித்வத்தை ஸ்லாகித்து சொல்கிறார். யைரிமே குருபி பூர்வம் பத வாக்கிய பிரமாணத வியாக்கியாத்தா சர்வ வேதாந்தா ஸ்தான் நித்யம் பிரணதோஸ்மியகம். நாம் எல்லாருமே பிரம்ம வித்யா குரு பரம்பரா வந்தனமாக சொல்லக்கூடிய, நித்தியமும் சொல்ல வேண்டிய ஸ்லோகம். யைரிமே குருபி பூர்வம் பத வாக்கிய பிரமாணத வியாக்கியாத்தா சர்வ வேதாந்தா ஸ்தான் நித்யம் பிரணதோஸ்மியகம். யைரிமே குருபி பூர்வம் பத வாக்கிய பிரமாணத வியாக்கியாத்தா சர்வ வேதாந்தா ஸ்தான் நித்யம் பிரணதோஸ்மியகம்.